on gtbc.fm. வணக்கம் கனகசபை நிலம் பறிபோகிறது அதை தடுத்து நிறுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் வி தனபாலசிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சென்றிருந்த தினக்குரல் ஆசிரியர் சென்னை எக்னோரில் நடைபெற்ற உரையாடல் களம் நிகழ்வில் கலந்து கொண்டு போருக்கு பிந்தைய இலங்கையும் ஊடகங்களும் என்ற தலைப்பில் பேசும்போது இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை தமிழர்கள் இன்று அரசியல் ரீதியான பலத்தை இழக்கும் ஓர் அபாய நிலையைத்தான் இலங்கை அரசு உருவாக்கி வருகின்றது என்று குறிப்பிட்ட அவர் தமிழ் பேசும் மக்களுக்காக சிங்கள முற்போக்கு சக்திகள் யாரும் குரல் கொடுக்க முன்வரவில்லை என்றும் கருணா போன்றவர்கள் குரல் கொடுக்கும்போது அதை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை என்றும் குறிப்பிட்டார் இலங்கையின் ஊடகச் சூழல் மிகவும் நெருக்கடியாக உள்ளது என்றும் எங்கும் எதுவும் நடக்கும் பாதுகாப்பற்ற சூழலில் பத்திரிகையாளர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டார் இலங்கை தமிழர்களுக்கு இன்று என்ன தேவை எந்த அரசியல் தேவை என்பதை தமிழகத்திலிருந்து போராடும் பலர் புரிந்து கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நிலம் பறிபோகின்றது என்று குறிப்பிட்ட தினக்குரல் பத்திரிகை ஆசிரியர் தனபால முதலில் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கூறினார்

இந்த மனுக்கள் பற்றியும் அறிவிக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதவான்கள் அறிவித்துள்ளனர் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாநாயக்கா நீதியரசர் பி ஏ ரத்நாயக்க ஆகியோர் முன்னிலையில் இந்த மனு விசாரணை செய்யப்பட உள்ளது நாவாந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த பொதுமக்களினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது காவல்துறையினரும் ராணுவத்தினரும் அடக்குமுறைகளை பிரயோகித்ததாக குற்றம் சுமத்தியுள்ளனர் பேய் அச்சுறுத்தல்களே இந்த பிரச்சினைக்கான அடிப்படை காரணி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சில மனுதாரர்கள் பாதுகாப்பு அமைச்சரையும் பிரதிவாதியாக குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்திய வெளிவிவகார செயலாளர் ரஞ்சன் மாதாய் தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வு திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட வேண்டுமென்று அவர் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஞ்சன் மாதாய் மூன்று நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாளை இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது தமிழ் மக்கள் உள்ளிட்ட நாட்டின் சகல இன சமூகங்களினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தமான தேசிய நல்லிணக்கத்தின் அவசியத்தையே இந்தியா வலியுறுத்தி வருவதாக குறிப்பிடப்படுகிறது இலங்கை வழி செயலாளர் கருணா திலக அமுல்கமவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து நீண்ட பேச்சுவார்த்தைகளை நடத்த மாதாய் உத்தேசித்துள்ளார் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு குருமச்செட்டியில் இருபத்தொரு வருடங்களின் பின்னர் மக்கள் மீள கொடியமர நேற்று அனுமதிக்கப்பட்டனர் குருமச்செட்டி பொன் பரமானந்தர் வித்யாலயத்துடன் இணைந்ததாக இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பு மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது அரசியல்வாதிகள் எவரும் கலந்து கொள்ளாமல் அரசு அதிகாரிகளும் மக்களும் பாடசாலை மாணவர்களுமே இதில் கலந்து கொண்டனர் ஆரம்ப நிகழ்வு குடும்பஞ்செட்டி பொன் பரமானந்தர் வித்யாலயத்தில் நேற்று முற்பகல் பத்து முப்பது மணிக்கு தெல்லிப்படை பிரதேச செயலாளர் எஸ் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது யாழ் மாவட்ட அரசாதிபர் இமல்டா சுகுமார் யாழ் மாவட்ட ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துர் சிங் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்வில் உரையாற்றிய அரசாதிபர் இமல்டா சுகுமார் யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் நாற்பதாயிரம் மில்லியன் ரூபாய் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது யாழ் குடாநாட்டில் கடந்த ஒரு வருட காலத்தில் இருபத்து ஐயாயிரம் மக்கள் மீள குடியமர்த்தப்பட்டுள்ளனர் உங்களுக்கு தேவை அதிகம் இருக்கிறது அவற்றை உடனடியாக நிறைவேற்றாமல் விடினும் படிப்படியாக நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் அங்கு உரையாற்றிய ராணுவ தளபதி மஹிந்த ஹத்துர்சிங்க இந்த சிறுவர்கள்தான் எங்களின் வளங்கள் இவர்களை உரிய முறையில் நாட்டின் அபிவிருத்திக்காக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கூறினார் நேற்றைய தினம் ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளை விடுவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் குருமச்செட்டி பொன் பரமானந்தர் வித்யாலயம் அதற்கு அருகில் அமைந்திருந்த அம்மன் கோவில் என்பன உட்பட்ட இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற கிரீஸ் பூதங்கள் விவகாரத்தில் காவல்துறையினருக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி நிறுவனங்கள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் வடக்கிலும் கிழக்கிலும் காவல்துறை அராஜகம் ஒரு வாழ்க்கை முறையாகிவிட்டது கிரீஸ் பூதங்கள் விவகாரத்தில் காவல்துறையினருக்கும் ராணுவத்தினருக்கும் ஈடுபாடு உண்டு என்று பரவலாக நம்பும் வடக்கு கிழக்கு பொதுமக்களின் வெகுஜன ஆர்ப்பாட்டங்கள் அதிகாரிகளின் வன்முறை பிரயோகங்களை சந்திக்க நேர்ந்தது பலர் மறித்தனர் இன்னும் பலர் மோசமான காயங்களுக்கு உள்ளாகினர் அந்த அடியுதைகளுள் குறிப்பாக நாவாந்துறை சம்பவம் அராஜக வெறியாட்டம் மட்டுமல்ல பொதுமக்களை சிறுமைப்படுத்தும் விதத்திலேயே திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டது அண்மையில் யாழ்ப்பாணத்தின் நீதிமன்ற வளாகத்திலும் கூட சில நபர்கள் போலீஸ் அதிகாரிகளாலேயே அடித்து உதைக்கப்பட்டமையே நாம் கண்டிருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் அந்த அடியுதையை கண்டிப்பதற்கு துணிந்து செயற்பட்டனர் மேலும் இன்றைய இலங்கை காவல்துறை பிரிவு சிங்கள ஆதிக்கம் செலுத்தும் நிறுவனமாக உள்ளது என்பதையும் நாம் மறக்கவில்லை எண்பத்து நான்காயிரம் பேரை கொண்டதாக மதிப்பிட்டுள்ள அந்த பிரிவுக்குள் பணியாற்றம் தமிழ் காவல்துறையினர் ஆக ஆயிரத்து நூற்று நாற்பத்து மூன்று மாத்திரமே இந்த எண்ணிக்கையானது ஐநா பொதுமன்றத்திலே ஜனாதிபதி குறிப்பிட்ட பிரகாரம் அண்மை காலத்திலே இடம்பெற்ற பணி கமர்த்தலில் ஒன்பது காவல்துறையினரை உள்ளடக்கிய எண்ணிக்கையாகும் இது மொத்த போலீஸ் படைப்பிரிவின் இரண்டுக்கும் குறைவான வீதமாகும் என்றும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மூன்று அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இணைந்து எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் சனல் போர் தொலைக்காட்சியினால் வெளியிடப்பட்ட இலங்கையின் கொலைக்களம் வீடியோ ஆவணப்படத்தை திரையிட தீர்மானித்துள்ளன இதற்கு இலங்கை அரசாங்கம் தமது கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது சர்வதேச மன்னிப்பு சபை இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் மனித உரிமை கண்காணிப்பகம் என்பன இந்த நடவடிக்கையில் இறங்கியுள்ளன சனல் போர் தொலைக்காட்சியின் விவரணப்படத்தை படத்தை ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் வெளியிடுவதற்காக ஐரோப்பாவில் உள்ள புலிகளின் வலையமைப்பு குறித்த நிறுவனங்களுக்கு மூன்று மில்லியன் யூரோக்களை வழங்கியுள்ளதாக திவயின பத்திரிகை தெரிவித்துள்ளது ஆவணப்படம் திரையிடப்பட்ட பின்னர் கலந்துரையாடல்களை நடத்துவதற்கு சேனல் ஃபோர் தொலைக்காட்சியின் பணிப்பாளர் கலம் மெக்ரே கிரீன் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மூவர் பல அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக சேனல் ஃபோர் தொலைக்காட்சியின் இலங்கையின் கொலைக்களம் விவரணப்படம் திரையிடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது வன்னியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் அடை மழையினால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மீளக் குடியமர அனுமதிக்கப்பட்ட பெருமளவிலான குடும்பங்கள் தொடர்ந்து மரங்களின் கீழையோ அல்லது தரப்பால் கொட்டைகளின் கீழேயோ வாழ்ந்து வருகின்றனர் குறிப்பாக சுதந்திரபுரம் தேவிபுரம் விஸ்வமடு உடையார்கட்டு கைவேலி புதுக்குடியிருப்பு பகுதிகள் மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன வெள்ளம் புகுந்துள்ள நிலையில் இங்கு செல்வது என்பது கூட புரியாது மக்கள் துண்டாடி வருகின்றனர் யுத்த நடவடிக்கைகளால் தமது வீடுகள் அனைத்தையும் இழந்த நிலையில் வன்னி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அரசும் இந்தியா உள்ளிட்ட தரப்புகள் பலவும் வீட்டுத் திட்டங்களை முன்னெடுப்பதாக கூறுகின்ற போதும் மக்களுக்கு எதுவுமே கிட்டாத நிலை தொடர்கிறது ஐம்பது நாயிரம் வீடுகளை வடகிழக்கு மக்களுக்கு கட்டி வழங்கப் போவதாக இந்தியா கூறியிருந்த போதும் வரும் ஐம்பத்து மூன்று வீடுகள் மட்டுமே இதுவரை கட்ட முடிந்துள்ளது இந்நிலையில் அடுத்து வரும் நாட்களில் பருவகால மழை தொடங்கவுள்ள நிலையில் அச்சத்துடன் அதை எதிர்கொள்ளும் நிலையில் வன்னி மக்கள் உள்ளனர் பாடசாலைகளில் மனித உரிமை விவகாரங்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் சட்டமாதிபர் மொஹான் பீரிஸ் தெரிவித்துள்ளார் பாடசாலை பாட விதானத்தில் மனித உரிமை தொடர்பான விடயங்களும் உள்ளடக்கப்படும் என்றும் மனித உரிமை தொடர்பான அரசாங்கத்தின் முதலில் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் உள்நாட்டு மக்களினால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று சர்வதேச சமூகத்தில் முன்வைப்பதில் அர்த்தமில்லை என்றும் மனித உரிமை பாதுகாப்பு தொடர்பான செய திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் அமலாக்கல் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் மனித உரிமை தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு அனுப்பி வைத்தல் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் சில மேற்குலக நாடுகள் முனைப்பு காட்டி வருவதாக ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் சுசில் பிரேமஜாயந்த் தெரிவித்துள்ளார் உள்ளக சக்திகளினால் ஜனாதிபதிக்கு எதுவித அழுத்தங்களும் கிடையாது என்றும் வெளிச்சக்திகளே ஜனாதிபதியின் மீது அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் சில வலுவான மேற்குலக நாடுகள் தமிழீழ விடுதலை புலி ஆதரவாளர்கள் மற்றும் சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியன இணைந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தீவிர முனைப்பு காட்டி வருகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழீழ விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டமே தாங்கிக் கொள்ள முடியாத சக்திகள் இவ்வாறு ஜனாதிபதியை இலக்கு வைத்து போலியான பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் கோட்டை பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு படையினர் தொடர்பாக புலனாய்வு தகவல்களை திரட்டிய சம்பவங்களுடன் முன்னூறு இலங்கையர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நபர்கள் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர் இலங்கைக்கு எதிராக போர்க்குற்றங்களை சுமத்துவதற்கு தேவையான பொய்யான தகவல்களை இந்த நபர்களே வழங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது என்று திபெயின கூறுகின்றது மேற்படி முன்னூறு பேரடங்கிய இந்த குழுவினர் செய்மதி தொலைபேசி மூலம் நோர்வே தூதுவர் ஒருவருக்கு தகவல்களை வழங்கியுள்ளனர் அமெரிக்காவின் ரகசிய ஆவணங்கள் மூலம் இந்த தகவல்கள் வந்துள்ளதாக தியோயின கூறியுள்ளது திருமலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ராணுவ வாகன விபத்து ஒன்றில் ஸ்ரீலங்கா கடற்படை சிப்பாய் ஒருவர் பலியானதுடன் மேலும் பதிமூன்று கடற்படையினர் படுகாயமடைந்தனர் திருகோணமலை திஸ்ஸா கடற்படை தளத்தில் நடைபெற்ற பயிற்சிகளில் கலந்து கொண்ட படையினரை ஏற்றுச் சென்று கொண்டிருந்த குறித்த ராணுவ வாகனம் திருமலை பூநகர் பகுதியில் உள்ள மரம் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது விபத்தில் பதினான்கு படையினர் படுகாயமடைந்த நிலையில் சேரனுவர கந்தலாய் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் ஒருவர் நேற்று காலை உயிரிழந்துள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் நிகால் ஹா போராட்சி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு செயலாளர் கோதாபாய் ராஜபக்சவின் கூற்று ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளர் ஏ ஜே எம் முசாமில் தெரிவித்துள்ளார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடன் கடமையாற்றுவதே அரசாங்க உத்தியோகத்தர்களின் கடமை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தமக்கு விருப்பமானவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அண்மையில் பாதுகாப்பு செயலாளர் கோரியதாகவும் இது ஜனநாயக விரோதமானதென்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆளும் கட்சியினர் தமது தேர்தல் பிரசார நடவடிக்கையை இலகுபடுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் மிகவும் மோசமான ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட இருவரை கட்சியில் வேட்பாளர்களாக நிறுத்தி ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தமக்கு உதவி செய்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆகியோர் பல்வேறு ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடையவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காவல்துறையினர் மீது மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் இணை பிரதி தலைவர் கரு ஜாய்சூரிய தெரிவித்துள்ளார் நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டும் தரப்பினர் குறிப்பாக காவல்துறையினர் மீது மக்களுக்கு ஏற்படும் அதிருப்தி நிலைமை ஆரோக்கியமானது அல்லவென்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தேசிய காவல்துறை ஆணைக்குழு அமைப்பது குறித்து சட்டமூல விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் காவல்துறை சேவை கடுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இதனால் காவல்துறையினர் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை படிப்படியாக வீழ்ச்சி அடைந்துள்ளது என்றும் ஒரு சில அதிகாரிகளும் உத்தியோகத்தர்களும் மட்டுமே கௌரவத்துடன் சீருடை அணிவதாகவும் காவல்துறை இடையில் ஒழுக்கம் கிரமமாக வீழ்ச்சியடைந்து செல்வதாகவும் தெரிவித்தார் காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் போன்ற முக்கிய தீர்மானங்கள் அரசியல்வாதிகளினால் எடுக்கப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டார் காவல்துறையினர் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ள காரணத்தினால் மக்கள் சட்டத்தை கையிலெடுத்து செயற்பட்டு வருவதாகவும் இவ்வாறான நிலைமைகள் சமூகத்தில் கிளர்ச்சியை அல்லது சமூகத்தில் எதிர் விளைவுகளை தூண்ட வழிகோலும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் இந்தியாவின் புகழ்பெற்ற நீதிபதியும் மனித உரிமை ஆர்வலரும் கேரளாவின் முன்னாள் சட்ட அமைச்சருமான நீதிபதி வி ஆர் கிருஷ்ண ஐயரை தூக்குத்தண்டனை கைதி பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் நேற்று சந்தித்து பேசினார் இதன்போது மூவரின் தூக்கை நிறுத்தக் கோரி தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு கடிதம் எழுதியமைக்காகவும் தூக்குத்தண்டனைக்கு எதிராக குரல் கொடுத்து வருவதற்காகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் மேலும் தனது மகனின் தூக்குத்தண்டனையை குறைக்க உதவி வேண்டி ஒரு கோரிக்கை மனுவையும் கையளித்தார் இதேவேளை பேரறிவாளன் முருகன் சாந்தன் ஆகியோரின் தூக்குத் தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி பிரதமருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக சிறையில் வைக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோரை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் முன் வர வேண்டும் என்றும் அதற்காக தமிழக அரசு அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டு பல நாட்களாகியும் தமிழக அரசு அதற்கு முன் வராத நிலையில் மத்திய அரசாவது இவர்கள் மூவரையும் சிறையிலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சியில் உதவிட வேண்டுமென்று பிரதமரையும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் வழிகாட்டும் தலைவி காந்தியையும் திமுக சார்பில் கேட்டுக் கொள்கின்றேன் என்று அதில் கூறப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளுடன் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்கு தொடர்பு இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக வாஷிங்டனில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசும்போதே அவரை அவர் இவ்வாறு கூறினார் இந்தியா பாகிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு எல்லா தரப்பினரும் ஆர்வம் காட்டுகின்றனர் ஆனால் அதனை பாகிஸ்தான் புறக்கணிக்கிறது மேலும் பாகிஸ்தானில் இருந்து செயற்படும் ஹக்கானி குழுவினருடன் அந்நாட்டு உளவு அமைப்புக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது அண்மையில் நடந்த சம்பவங்களே இதற்கு சாட்சி மேலும் ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக ஒரு வகையில் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐஎம் காரணமாக உள்ளது என்றும் ஒபாமா கூறினார் இது சர்வதேச அளவில் பிரச்சனையை உண்டாக்கும் அமெரிக்காவின் நலனை புறக்கணித்தால் விளைவுகள் ஏற்படும் மேலும் இந்தியாவுடன் நட்புடன் இருப்பதே பாகிஸ்தானுக்கு நலம் என்றும் ஒபாமா எச்சரித்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானை மாற்ற இந்தியா முயற்சிப்பதாக பாகிஸ்தான் முன்னாள் ஜனாதிபதி பவாஸ் முஷாரஃப் தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தினார் தெற்காசிய பகுதியில் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆதிக்கம் செலுத்த பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானை மாற்ற இந்தியா முயற்சிப்பதாக அவர் கூறினார் இதற்காக ஆப்கானிஸ்தான் உளவு பிரிவினர் அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கு இந்தியா பயிற்சி அளிப்பதாகவும் முஷாரஃப் குறிப்பிட்டார் இத்துடன் ஜிடிஎன் செய்திகள் நிறைவடைந்தன விரிவான செய்திகளுக்கு குளோபல் டைமில் நியூஸ் பார்வையிடவும் வணக்கம்